எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு ஃபைன் சண்டே மார்னிங். ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதே ஒரு விலாகாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவல் மில்க், லாஸ்ட் வீடியோவில் தான் நான் அவல் மில்க் நான் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. ஒரு கேரளா ட்ரிங்க் அது. அந்த அவல் மில்கை பார்த்தீங்கன்னா வழக்கமாக பாலில் செய்வாங்க, மாட்டுப்பால். அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக வந்து நான் இந்த தடவை நான் கோகனட் மில்கில் தான் நான் வழக்கமாக செஞ்சு சாப்பிடுவேன். அதே வந்து நான் இன்றைக்கி பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும். வாங்க இந்த அவல் மில்க்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். நான் கிச்சனுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இதெல்லாம் தான் மொத்தமாக தேவைப்படுது. வாழைப்பழம் உங்களுக்கு தேவையான அளவு, அப்புறம் ஒரு தேங்காய், நிலக்கடலை கொஞ்சமாக, ஒருத்தருக்குனா இவ்வளோ போதும், ரெண்டு பேர்த்துக்குனா இது டபுள் மடங்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வந்து கேழ்வரகு ஃப்ளேக்ஸ், கேழ்வரகு அவல். வழக்கமாக அவல் வந்து ரைஸில் தான் செய்வாங்க, ரைஸ் ஃப்ளேக்ஸ். இது வந்து கேழ்வரகு அவல், ரொம்ப நல்லது. மில்லட் ஃப்ளேக்ஸ்ம்பாங்கள்ல அந்த மாதிரி கடையில் நிறைய கடையில் கிடைக்கும், குறிப்பாக அந்த காதி கிராஃப்ட் அதை போன்ற கடையில் வந்து கிடைக்கும் கேழ்வரகு அவல். நான் வாங்கி வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா மாப்பிளை சம்பா அவல். ஸோ வழக்கமான ரைஸ் அவலை பயன்படுத்துறத விட இந்த மாதிரி மில்லட் ஃப்ளேக்ஸை வந்து பயன்படுத்திங்கன்னா ரொம்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த கேழ்வரகு அவல் ஒரு பொருக்கம். அப்புறம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் இனிப்புக்கு, அவ்வளோதான். இது மட்டும் தான் தேவையானது. தேங்காயை உடச்சி திருவிடலாம். சில பேர் திருவுவாங்க, இல்லை சில பேர் வந்து கத்தியில் வச்சு கீறி எடுப்பாங்க. ஸோ நான் வந்து திருவுறேன். ஸோ தேங்காயை உடைச்சாச்சு. குறிப்பாக தேங்காயை உடச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த தேங்காய் தண்ணி இருக்குல்ல, அதை மறக்காமல் வந்து ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுங்க. இது ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர், சர்க்கரையே ஆட் பண்ண தேவையில்லை. நாட்டு சர்க்கரை கூட ஜஸ்ட் கொஞ்சமாக தான் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த நேச்சுரல் ஸ்வீட்னிங் ஏஜென்ட். நான் போய் இந்த தேங்காய் திருவிட்டு வந்துடுறேன். தேங்காயை திருவி முடிச்சாச்சு. ஒரு முழு தேங்காய் இருக்குது. இது வந்து ரெண்டு பேர்த்துக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஒருத்தர் யூஸ் பண்ணால் ஜஸ்ட் ஒரு அரை மூடி மட்டும் தேங்காயை பயன்படுத்துங்க. ஸோ தேங்காயை வந்து நான் மிக்சியில் அரைக்க போகிறேன். இது சின்ன மிக்சி தான், கம்ஃபர்டபுளாக இருக்கும் போது. இது ஏற்கனவே நம்ம தேங்காய்லேருந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து வச்சுட்டு ஊற்றிடலாம், தேங்காய் தண்ணி. அப்புறம் இதுக்கு என்ன கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் இனிப்புக்கு இது. ஆ ஓகே, போதும் நாட்டு சர்க்கரை. அப்புறம் இன்னும் இதுக்கு தண்ணி பத்தாது. ஸோ நார்மல் தண்ணி கொஞ்சமாக தேவையானப்பறம், இப்போ அரைச்சதுக்கு அப்புறமேட்டு வேணுங்கிறப்ப இது நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ இதை அரைச்சிடலாம். இப்போ இப்போ அரைச்ச தேங்காய் இப்போ வந்து நம்ம வடிகட்டிடலாம். கொஞ்சம் கூட தேங்காயை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபுல்லாகவே இருக்கு இதில் போட்டுருங்க. ஒரு 75% கம்ப்ளீட் ஆச்சு. இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. வாழைப்பழத்தை வந்து இப்போ நம்ம ஹேண்ட்லேயே வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிடலாம், கையிலே வந்து நல்லா பிசைஞ்சு இதில் போட்டுடலாம். வாழைப்பழத்துக்கு இந்த மாதிரி நல்லா கையிலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கையிலே ஸ்மாஷ் பண்ணலாம், கையிலே ஸ்மாஷ் பண்ணுங்கள். அப்படி அப்படின்னா ஏதாவது வேறு ஏதாவது கூட மெத்தட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. மீன்வைல் இந்த தேங்காய் பாலில் வந்து இப்போ இந்த கேழ்வரகு ஃப்ளேக்ஸ் வந்து இதில் போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் பத்தாவது நினைக்கிற ரெண்டு பேர் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் பண்ணலாம். ஓகே, ஸோ கேழ்வரகு போட்டுட்டு நல்லா ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் லைட்டாக ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சிருங்க. அப்புறம் நிலக்கடலை, நிலக்கடலையும் இதில் போட்டுருங்க. ஸோ கொஞ்சம் நேரம் லைட்டாக அதில் ஊறிட்டு இருக்கும். ஸோ இதை எடுத்து இதில் நல்லா ஊற்றிடலாம். ஃபைனலி ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண போகலாம். ரெண்டு பேர்த்துக்கு இது வந்து ரொம்ப தாராளமாக போதுமானது. ஸோ ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்சமாக கூலிங்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.
இப்போ குழி இல்லாட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து நான் என் ஃப்ரெண்டு கொடுத்து நான் டேஸ்ட் பண்ண சொல்ல போகிறேன். ஸ்ரீதர், ஸ்ரீதர், நான் ஒன்று செஞ்சுருக்கேன், டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? ஸ்ரீதர் வந்து ஒரு ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு கேமரா ஆர்வலர். இதுதான் ஒரு ரூமு. இந்த மாதிரி பைக்கெலாம் வந்து ஊட்டியிருக்காரு. ஆனால் இந்த மாதிரி பைக்கெலாம் வந்து ரசிப்பார், ஆனால் ஓட்ட மாட்டார். இது என்ன ஸ்ரீதர், நான் பாட்டு கொடுத்த நீ பாட்டு சாப்பிட்டே இருக்கேன், என்ன அது? இதுவா? இது வேறு அவல் மில்க். என்னது? நல்லா மகிழ்ச்சி ஃபுல்லாக சாப்பிட்ரு உனக்கு தான். ஆமாம். ஸோ இந்த அவல்முளுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட அவல்முக்கோட டோட்டல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு தேங்காய் ஒரு 30 ரூபா, அப்புறமேட்டு வந்து வாழைப்பழம் ஒரு 20 ரூபா, அப்புறம் இந்த அவல் நிலக்கடலை சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனா கூட ஒரு 70 ரூபீஸ் தான் வரும். 70 ரூபீஸ்க்கு ரெண்டு பேர் நல்லாவே சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தியஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் கூட கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா ப்ளாக் சென்னை வளர்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.